வாழ்க வளமுடன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 9. இங்கே எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்களேன். இப்போ பாருங்கள் வெளியில் காட்டுறேன், நம்ம ஊரில் 5 மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் ஈவினிங் 5 சூரியன் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இன்னும் சூரியன் மறையலை. கடலில் சூரியன் தெரியுது பாருங்க, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. 10 9 எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. யார் பார்த்தாலும் எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 80 to 90 அவ்வளோ ஆக்டிவாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எப்படி பண்ணுறதுக்கோ அதே மாதிரி தான், ஜீன்ஸு டிஷர்ட்டு பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக ஆசையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான். நடையும் பார்த்துக்கோங்க, நம்ம ஊர்லேனா வயசாகிடுச்சுன்னா நடக்கக்கூட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க பார்த்துக்கோங்க. படி இந்த ஊரில் வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குங்க. எல்லோரும் உழைக்கிறாங்க, எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, எல்லோரும் நல்லா வெளியில் போகிறாங்க, எல்லோரும் நல்லா சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் வந்து புருஷன்னு சம்பாதிக்கணும், பொண்டாட்டி உட்காந்து சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து உழைக்கிறாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து நல்லா வெளியில் போகிறாங்க. பிள்ளைங்களோட நல்ல ஒரு அன்பாக பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ விளையாடுதுங்க பிள்ளைங்களை ஃபுல்லாக. அப்படி ஒரு நம்மளை விட அவங்க அவ்வளோ நல்லா பிள்ளைங்களை அவ்வளோ கேரிங்க ஃப்ரீயாக விளையாட விட்றாங்க. நம்ம கூட விளையாண்டா விழுந்துடாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதீங்களோ. ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும். எல்லாமே ஜோடி ஜோடியாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு, குழந்தைங்களை கூட்டிகிட்டு எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கலாம். அதை விட இங்கே வந்து 90% பொண்ணுங்க தான் கார் ஓட்டுறாங்க. நம்ம ஊரில் என்ன அந்தளவுக்கு அல்ல, லேடிஸ் ஃபுல்லாக கார் ஓட்டுறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ஊரில் என்ன அந்தளவுக்கு இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா 90% ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் கார் ஓட்டுறது. நல்லா இருக்குது கனடா வந்து, சூப்பர் ஊர், நல்ல ஒரு சேஃப்டி, வாழ்கிறதுக்கு சூப்பர் ஊர். ஃபேமிலியோடு வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சது சூப்பராக வாழலாம் இங்கே. நல்லா இருக்குது இந்த ஊர். எனக்கு இந்த ஊரை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதே சொன்னேன். வாழ்க்கை வளமுடன்.